நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அருமையான அழகான ஹிந்தி வாக்கியங்களை தமிழில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவது, நான் உன்னை இனிமேல் நம்ப போவதில்லை. நான் உன்னை இனிமேல் நம்ப போகிறது இல்லை. இதை ஹிந்தியில் மே அப்சே தும் விஸ்வாஸ் நை கத்தா. மேனா நான், அப்சே இப்போ இருந்து, அப்பனா இப்போ, அப்சேனா இப்போ இருந்து அல்லது இனிமேல், தும் உன்னைய விஸ்வாஸ் நம்பிக்கை, விஸ்வாசம் நம்பிக்கை, விஸ்வாஸ் நை கர்த்தானா நம்ப போகிறது இல்லை. மே அப்சே தும் விஸ்வாஸ் நை கத்தா, நான் உன்னை இனிமேல் நம்ப போகிறது இல்லை. அடுத்தது போகலாமா? வேறு வழி இல்லை, அதாவது தேர் இஸ் நோ ஆப்ஷன், தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன், தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் அப்படின்னா அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? கோயி அந்நிய விகல்ப் நையே. கோயி அப்படின்னா வேறு, கோயினா ஏதாவது அல்லது வேறு ஏதாவது. அந்நிய விகல்ப்பு வழி இல்லை, விகல்ப்னா விருப்பம், ஆப்ஷன் சொல்கிறோம்னா அந்த விகல்ப்பு, அந்நிய விகல்ப்னா வேறு விருப்பம், நகிகை இல்லை. கோயில் அந்நிய விகல்ப்பு நகிகைனா வேறு வழி இல்லை அப்படின்னு அர்த்தப்படுத்திக்கணும். அவர் நல்ல பேச்சு திறமை உடையவர். அதை ஹிந்தியில் உன்கே பாஸ் போனேக்கா அச்சா கௌசல்கை. உன்கே பாஸ் அவர்கிட்ட, உன்கே பாஸ்னாக்க அவர்கிட்ட, பாஸ்னா கிட்ட, உன்கேனா அவர், உன்கே பாஸ்னா அவர்கிட்ட போல்னேக்கா பேசுகிறதுக்கு அச்சா கௌசல்கை. அச்சானா நல்ல, கௌசல்னா திறமை, ஹைனா இருக்குது. உன்கே பாஸ் போல்னேக்கா அச்சா கௌசல்கை, அவர்கிட்ட பேசுகிறதுக்கான நல்ல திறமை இருக்குது, அல்லது நிறைய திறமை இருக்குது. அடுத்தது, நீங்கள் எனக்காக அவரிடம் பேச முடியுமா? நீங்கள் எனக்காக அவரிடம் பேச முடியுமா? கே ஆப் மேரேலியே உசே பாத் கர் சக்தே ஹை, கே ஆப் மேரேலியே உஸ்கே பாத் கர் சக்தே ஹை. கேள்வின் தெரியறதுக்காக இந்தியில் முன்னாடி போடுற வார்த்தை. ஆப் நீங்கள், மேரேலியே எனக்காக, உசே அவர்கிட்ட, உஸ்ஸேங்கிறது ரெண்டு வார்த்தை, உஸ்ஸே அவரிடம், பாத் பேசுறது, பாத் கர் சக்தே ஹை அப்படின்னா பேச முடியுமா, சக்தே ஹைனா முடியுமா, குச்சி மார்க் போட்டுக்கிறதுனால முடியுமா, குச்சி மார்க் போடலன்னா முடியும், பாத் கர் சக்தேனா முடியுமா. அடுத்தது போகலாமா? இது எவ்வளவு நேரம் பிடிக்கும்? இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? இஸ்மே கித்னா சமய் லகேகா. இஸ்மே இதற்காக அல்லது இதற்கு, கித்னா எவ்வளவு, சமயனா நேரம், லகேக்கானா பிடிக்கும். இஸ்மே கித்னா சமயல் லகேக்கா, இதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும். அடுத்தது போவோம், மேட்ச் எப்பொழுது தொடங்கும்? மேட்ச் கப் ஷுரூ ஹோகா. மேட்ச்னா ஆங்கில வார்த்தை விளையாட்டு அல்லது விளையாட்டு போட்டி. கப்னா எப்பொழுது, ஷுரூ ஹோகா அப்படின்னா தொடங்கும், ஷுருனா தொடங்குறது, ஷுரூ ஹோகா அப்படின்னா தொடங்க போகுது, மேட்ச் எப்பொழுது தொடங்க போகிறது. அடுத்தது போகலாம், அருகில் ஏதும் மளிகை கடை உள்ளதா? அருகில் ஏதும் மளிகை கடை உள்ளதா? கியா ஆஸ்பாஸ் கோயில் கிரானைக்கு தூக்கங்கள். கியா கேள்விக்காக இந்தியெல்லாம் முன்னாடி போகிற வார்த்தை, கேள்வின்னு தெரியறதுக்கு. ஆஸ்பாஸ்னா அருகில், கோயில்னா ஏதாவது, கிரானைக்கு அல்லது மளிகை உடைய, கிரானைக்குனா மளிகை உடைய, தூக்கான்கள் கடை உள்ளதா, கடை இருக்கிறதா. கியா ஆஸ்பாஸ் கோயில் கிரானைக்கு தூக்கான்கள், அருகில் ஏதும் மளிகை கடை இருக்கிறதா. அடுத்தது, மின்வெட்டு காரணமாக விளக்கு அணைந்தது. அதை ஹிந்தியில் பிஜ்லி கட்னேக்கு காரண் லைட் சலிகையா. பிஜ்லினா மின்சாரம், கட்னேக்கு காரணம்னா கட் செஞ்சதன் காரணமாக, கட்னேக்கு காரணம்னா கட் செய்ததன் காரணமாக, காரணம்னா ஹிந்திலேயும் காரணம்தான் தமிழ்லேயும் காரணம்தான். லைட்டுங்கிறது ஆங்கில வார்த்தை, விளக்கு அப்படின்னு தமிழில் சொல்கிறோம்ல, அதுக்காக இந்த லைட்டுங்கிற ஆங்கில வார்த்தையை போட்டிருக்கேன். சலிகை போயிடுச்சு, சளிகைனா போயிடுச்சு அல்லது அணைஞ்சிருச்சு. பிஜ்லி கட்னேக்கு காரண் மின்வெட்டு காரணமாக லைட்டு சளிகை, விளக்கு அணைந்திருச்சு, விளக்கு போயிடுச்சு. அடுத்தது போகலாம், சமையலறையில் நான் உங்களுக்கு உதவட்டுமா? சமையலறையில் நான் உங்களுக்கு உதவட்டுமா? முஜு ரசோயுமே துமாரி மதத் கர்ணே தோ. முஜே நான், ரசோயுமே, ரசோயினா சமையலறை, ரசோயுமேனா சமையல் அறையில், துமாரி உங்களுக்கு, மதத்னா உதவி, மதத்கரணத்தோனா உதவி செய்யட்டுமா? முஜ ரசோயுமே துமாரி மதத்கரணத்தோ, சமையல் அறையில் நான் உங்களுக்கு உதவட்டுமா?
அடுத்தது நான் ஒரு கணினி வாங்க விரும்புகிறேன். அதை ஹிந்தியில் மே எக் கம்ப்யூட்டர் கரித்தனா சாத்தாகும். மே எக் கம்ப்யூட்டர் கரித்தனா சாத்தாகும். நான் மேன நான் ஏற்கனவே ஒரு கம்ப்யூட்டர்னு ஆங்கில வார்த்தை அதை அப்படி தான் போட்டிருக்கேன். கரித்தனா சாத்தாகும், கரித்தனானா வாங்குறது, சாக்தாகும்னா விரும்புகிறது. நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறது சாக்தாகும்னு சொல்லணும். மே கம்ப்யூட்டர் கரித்தனா சாக்தாகும்னா நான் ஒரு கணினி வாங்க விரும்புகிறேன். அடுத்ததுக்கு போகலாம். நான் எனது கம்ப்யூட்டரை விற்க விரும்புகிறேன். நான் எனது கம்ப்யூட்டரை விற்க விரும்புகிறேங்கிறத இந்தியில் மே அப்னா கம்ப்யூட்டர் பேச்சினா சாக்தாகும். மே நான் அப்னா எனது கம்ப்யூட்டர் ஆங்கில வார்த்தை அப்படியே போட்டிருக்கேன். பேச்சினானா விற்கிறது, பேச்சினா சாக்தாகும்னா விற்க விரும்புகிறேன், சாக்தாகும்னா விரும்புகிறேன். மே அப்னா கம்ப்யூட்டர் பேச்சினா சாக்தாகும், நான் எனது கம்ப்யூட்டரை விற்கிறதுக்கு விரும்புகிறேன். அடுத்தது உங்களுக்கு நல்ல தூக்கம் தேவை. டாக்டர் சொல்கிறாரு அல்லது ஒரு பெரியவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஆப்கோ அச்சி நீந்திக்கு ஜரூரத் கை. ஆப்கோ உங்களுக்கு அச்சி நீந்தினா நல்ல தூக்கம், நீந்தினா தூக்கம், அச்சினா நல்ல, அச்சி நீந்தினா நல்ல தூக்கம், ஜரூரத்துனா தேவை. ஆப்கோ அச்சி நீந்திக்கு ஜரூரத் கை, உங்களுக்கு நல்ல தூக்கம் தேவை. அடுத்தது நான் வருந்துறேன் ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. நான் வருந்துகிறேன் ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? முஜே கேத் கை லக்கின் மே எக் நகி கர் சக்தா. முஜே கேத் கை, முஜேனா நான், கேத்துனா கேத்துங்கிற வார்த்தை வந்து கேதம்னு தமிழில் சொல்கிறோம்ல, கேதம்னா துக்கம்னு அர்த்தம் அல்லது வருத்தம்னு அர்த்தம். மே கேத் கைனா நான் வருந்துறேன், லக்கின் ஆனால், மே நான் அல்லது என்னால், எக் இதை நகைக்கிற சக்தா ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய இயலாது. புரிஞ்சுங்களா? முஜல் கேத்கே நான் வருந்துறேன், லக்கின் ஆனால், மே நான் அல்லது என்னால், எக் இதை நகைக்கிற சக்தா ஒன்றும் செய்ய இயலாது. நகின்னா இல்லை, கர் சக்தானா முடியும், முடியும், நகைக்கிற சக்தானா முடியாது அல்லது இயலாது. அடுத்தது உன்னிடம் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. உன்னிடம் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அதை ஹிந்தியில் முஜே தும்சே கோயி உண்மீடு நகிகை. முஜே எனக்கு, தும்சே உன்கிட்ட, கோயி எந்த வித உண்மீடு எதிர்பார்ப்பு நகிகைனா இல்லை. முஜே தும்சே எனக்கு உன்னிடம் கோயி எந்த வித உண்மீடு எதிர்பார்ப்பு நகிகை இல்லை. முஜே தும்சே கோயா உண்மீடு நகிகை, உன்னிடம் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த பதிவேத்தோடு முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது தமிழ் பாண்டியன் விளாக்ஸ். பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.